தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பதே என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜீவனை உடையவர்கள்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரகசியத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாரத்தையும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கொண்டாட முடியும். இந்த ஜீவன் இல்லாதவன் அவன் இந்த ஒருவேளை இந்த ஃப்ளஷ்லி பாடியில் ஒருவேளை அவன் உயிரோடு கூட இருக்கலாம், ஆனாலும் அவன் ஆவிக்குரிய ரீதியில் அவன் செத்து போனவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய ரீதியில் அவன் செயலற்றவனாக இருக்கிறான். சபைக்குள் இருக்கலாம், வேண்டுமென்றால் ஊழியம் கூட செய்யலாம். அந்த நித்திய ஜீவனாலே ஒருவன் பிடிக்கப்படவில்லை என்றால், அந்த ஜீவன் அற்றவனாக ஒருவன் இருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அது கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.